வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட வாராந்திர செய்திகளுக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். நான் வந்து மோகன். என்னோட வந்து இன்னைக்கு காஞ்சி லெக் வீக்லி டிஸ்கஷனில் பல நண்பர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த வாரம் வந்து முதல் செய்தி, இந்த வாரம் வந்து என்கிட்ட நிறைய செய்தி இல்லை, ஒரு ரெண்டு செய்தி தான் இருக்குது. முதல் செய்தி வந்து லாங் சூன் ப்ராசஸர் பற்றினது. லாங் சூன்றது வந்து ஒரு ப்ராசஸர், சைனாவோட ஓன் ப்ராசஸர். அதாவது அவங்களோட நோக்கம் என்னென்னா, யூஎஸ் அமெரிக்காவை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில் அவங்க உருவாக்கின ஒரு ப்ராசஸர் தான் வந்து இந்த லாங் சூன் ப்ராசஸர். இந்த லாங் சூன் ப்ராசஸருக்கு வந்து லினக்ஸ் கர்னலில் வந்து சப்போர்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்க வந்து நிறைய அகாடமிஸ்லையும் வந்து அதே மாதிரி ஆர்மி அந்த விஷயத்துலலாம் லாங் சூன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க லினக்ஸோட ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் வேணும்ன்றதுனா அந்த லாங் சூனுக்கு வந்து லினக்ஸ் கர்னலில் வந்து நிறைய டிரைவர் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த டிரைவர் தான் வந்து ஹெட்னா வியூ டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவரை வந்து கொடுத்துருக்காங்க, லாங் இந்த லாங் சூன் ப்ராசஸரை வந்து டெவலப் பண்ணுறவங்க. ஸோ இதுதான் என்னோட முதல் நியூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாரம் மொதல் நியூஸ் வந்து லினக்ஸ் மின்ட்டை பற்றி. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஊண்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட டெரிவேட்டிவான லினக்ஸ் மின்ட்டை வச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லினக்ஸ் மின்ட்டோட நெக்ஸ்ட் வரப்போகிற சினமன் வெர்ஷனுக்கு வந்து டச் பேட் கெஸ்டர்ஸ் அண்டு டச்சோட கெஸ்டர்ஸ் இது ரெண்டும் புதுசாக ஆட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே சில பேசிக்கான கெஸ்டர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கெஸ்டர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதர் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து நேட்டிவாகவே வர பேஸான சினமன் பேக்கேஜஸ்லேயே வந்து சேர்த்து அதை வந்து சப்போர்ட் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு குதூகலமான ஒரு விஷயம், போத் டச் ஸ்க்ரீன் யூசர்ஸ்க்கும் சரி, அதே நேரத்தில் நிறைய கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ எப்படி டைலிங் விண்டோ மேனேஜர்ஸ் எல்லாரும் கீபோர்ட்லேயே வந்து வாழ்வாங்களோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் ஆக்சுவலி டச் பேட் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு லினக்ஸ் மின்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரப்போகிற சினமன் ரிலீஸில் உங்களுக்கு டச் பேட் கெஸ்டர்ஸும் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னோட நியூஸ் இந்த வார். ஸோ அடுத்த நியூஸ்க்கு மோகன், உங்களை என்ன செய்ய வேறு யார்கிட்டயே அந்த நியூஸ் இருக்குன்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் வந்து FFmpeg சம்மந்தப்பட்டது. FFmpegோட நெக்ஸ்ட் ரிலீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெக்ஸ்ட் ரிலீஸில் வந்து ஹார்ட்வேர் டிகோடிங்கில் வந்து வுல்கன் பயன்படுத்தி H.264, H.265 அப்புறம் வந்து AV1 இந்த மூணுத்தையும் வந்து பண்ணுறதுக்கோசரம் வுல்கன் பேஸ் பண்ணி, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக ஒவ்வொரு ஹார்ட்வேர் ஒவ்வொரு ஜிபியும் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஜிபியும் ப்ரொவைடரும் ஹார்ட்வேர் டிகோடிங்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து அவங்க இன்டர்ஃபேஸ் வச்சுருப்பாங்க. இப்போ என்விடியானாக்கா என்விடியாக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதே மாதிரி ரேடியான்னு இருக்காங்கன்னா ரேடியானுக்கு வந்து ஹார்ட்வேர் டிகோடிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி ஒரு API இருக்கும். இது மாதிரி தனித்தனியாக API இல்லாமல் FFmpeg வந்து வுல்கன் ஸ்டாண்டர்டை வச்சு வந்து ஹார்ட்வேர் டிகோடிங் பண்ணுறதுக்கு வந்து இப்போது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அடுத்த FFmpeg ரிலீஸ்ல வந்து அதை இன்க்ளூட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஸோ இதுதான் என்னோட ரெண்டாவது நியூஸ். இந்த வாரத்திலேயே தான் பெஸ்ட் நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். FFmpeg யூஸராக இருக்கிற எல்லாருக்குமே அது கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு மேனுஃபேக்சரர் அவங்களோட ஹார்ட்வேர் டீசலரேஷன் ஆக்சலரேஷன் மெத்தட்ஸ் அண்ட் டீகோடர்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அதனால் இது அற்புதமான விஷயம், கேட்கவே வந்து இனிமையாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட செகண்ட் நியூஸ்க்கு நம்ம மூவ் ஆகலாம். ஸோ இந்த நியூஸ் திருப்பி வந்து உபுண்டு ரிலேட்டட், உபுண்டுவோட கம்பெனி ரிலேட்டட் ஆக்சுவலி. ஸோ கனானிக்கல் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கனானிக்கல் வந்து ரீசெண்டாக வந்து கனானிக்கலில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்களோட அஃபிஷியல் பிளாகில் வந்து எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து உபுண்டுவோட சம் ஆஃப் த ஃபியூச்சர் ரிலீஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபுல்லி கண்டெய்னரைஸ்டு, அதாவது கண்டெய்னர் பேஸ்டான ஒரு ஓஎஸ், அதே நேரத்தில்
இம்யூட்டபிளான ஒரு ஓஎஸை வந்து ஓஎஸ் ஸ்பின் ஆஃப் வந்து உபுண்டுலேருந்து தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். இது வந்து ஏற்கனவே ஆக்சுவலி ஐஓடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது, அதாவது உபுண்டு கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஓடி பேஸ்டு ஓஎஸ் வந்து உபுண்டுல இருக்குது. அந்த ஸ்பின் ஆஃபில் ஏற்கனவே இம்யூட்டபிலிட்டி இருக்குது. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம போன வாரம் அதுக்கு முன் வாரம் கூட பேசியிருப்போம், நிறைய இம்யூட்டபிள் ஓஎஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, அது பற்றின விஷயங்கள்லாம், அது என்ன அதில் வந்து செக்யூரிட்டி அட்வான்டேஜஸ் இருக்குன்றதுனால தான் எல்லாம் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக ப்ளூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருப்போம். ஸோ அதே மாதிரி அது பாப்புலரைஸ் ஆகிறதுனால கனோனிக்கல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெஸ்க்டாப்புக்கும் இதை நம்ம கொடுக்கலாம், நம்ம கையில் ஏற்கனவே ஐஓடி ரிலேட்டட் இருக்குது, 2015 சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அதுக்கு. இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப்புக்கும் கொடுத்தோம்னா அதே நேரத்தில் நம்ம உபுண்டு சைடில் ஒரு இம்யூட்டபிள் வந்து நிறைய ஃபேன் அண்ட் யூசர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஃப்யூச்சரில் வர ஒன் ஆஃப் த ரிலீஸில் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த விதமான ஃபிக்ஸ்டு டேட் ஆர் ஃபிக்ஸ்டு ரிலீஸ் எந்த ரிலீஸில் வரும் அப்படின்ற மாதிரி எதுவும் அஃபீஷியலாக கமிட் பண்ணிக்கல, பட் ஸ்டில் இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒன்று நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வந்து நடக்கலாங்க. அதாவது அதை எதிர்பார்த்துட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவான ஒரு மெசேஜ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட ரெண்டாவது நியூஸ். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது நியூஸ் இருந்தால் சொல்லலாம். ஓகே, என்கிட்ட இன்னொரு சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க. இல்லை இல்லை, சாரி சாரி, இல்ல நீங்க சொல்லுங்க. ஏதாவது இல்ல இல்ல முடிஞ்சிருச்சு நினைச்சி பேசணும். சாரி சாரி, இல்ல இல்ல என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு நியூஸ் இருக்கு, அது ஷேர் பண்ணிக்கிறேன். வைன் வைனை பத்தின ஒரு நியூஸ் இது. வைன் வந்து அடுத்த ரிலீஸ் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, லேட்டஸ்ட் அதாவது இப்போ ஸ்டேஜிங்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜிங்லன்னு சொல்லுவாங்க, அதாவது அடுத்த ரிலீஸ்க்கு தேவையான பண்ற விஷயம்லாம் வந்து ஸ்டேஜிங் நெக்ஸ்ட் ஸ்டேஜிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜிங்ல வந்து லேட்டஸ்ட் D3D வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ போன வாரம் அதுக்கு போன வாரமாக அதுக்கு முன்ன வாரமாக சொல்லியிருப்பேன், மெஸ்ஸா வந்து லேட்டஸ்ட் D3D வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த D3D வந்து இப்போ வைன் வந்து அந்த D3D-யை வந்து இப்போ அவங்களோட பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த D3D அப்படின்றது என்ன, அந்த லேயர் என்னன்னா, அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த அந்த கன்வர்ஷன் சொல்லுவாங்க, அதாவது நம்ம விண்டோஸோட ஏபிஐ கால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, விண்டோஸோட கிராஃபிக்ஸ் ஏபிஐ கால்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணோம்னா, இது வந்து வல்கன் ஏபிஐ கால்ஸாக வந்து மாறும் அந்த D3D விக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த D3D விக்கேன்றது வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து ஸ்டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டீம் டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ஸ்டீம் டெக்குன்ற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்ச் லினக்ஸ் பேஸ்டு ஒரு லினக்ஸ் மிஷின் தான் அது அந்த ப்ராடக்ட். அதில் வந்து விண்டோஸில் ரன் ஆகிற எல்லா கேம்ஸும் வந்து அதில் ரன் ஆகும். அதுக்கு எப்படி பண்ணோம்னா, ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது, வைன்ன்ற ஒரு லேயர் தான் அது, வைன் தான் வந்து ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த கன்வர்ஷனை பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து இந்த D3D, அதாவது விண்டோஸ் காலத்தில் வல்கன் லினக்ஸ் கால்ஸாக மாற்றுற ஒரு விஷயம் தான் வந்து இந்த D3D. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் இப்போ லேட்டஸ்ட் D3D-யை வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டீம் டெக்கில் வந்து ஆல்ரெடி வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் ஸ்டீம் டெக்கு இதில் வந்து அந்த ப்ரோட்டானில் வந்து ஆல்ரெடி வந்து லேட்டஸ்ட் D3D வந்து வந்துருச்சு. இப்போ வந்து வைன் அப்படின்ற ஒரு செப்பரேட் ப்ராஜெக்ட் இது, ப்ரோட்டான்ன்றத விட இது வைன்ன்ற செப்பரேட் ப்ராஜெக்டில் D3D லேட்டஸ்ட் D3D வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என் சைடும் ஒரு கடைசியாக ஒரு ஃபைனல் நியூஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது குனோம் ரிலேட்டட். ஸோ குனோம் ஷெல் 44.2 அது வந்து அதில் ரிலேட்டடான, அதாவது இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதோட லேட்டஸ்ட்டு ஃபிக்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இது வரைக்கும் இன்பில்ட்டாக குனோமில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் டூல் வந்து டிஃபால்ட்டாக வரும். ஸோ அதுலேயே வந்து இன்பில்ட்டாக வந்து இப்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் வந்து அந்த யூட்டிலிட்டிலேயே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, எப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குல்ல, அந்த விட்ஜெட்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது மாதிரி இதுவும் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து டிஃபால்ட்டாக வருது. ஸோ அதே நேரத்தில் சில எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ளூடூத் யூஏ அந்த ட்ராப் டவுன் வரும்ல இந்த டாப் ரைட் கார்னரில், ஸோ அந்த யூஏயில் ப்ளூடூத் ரிலேட்டடான சில ஃபிக்சஸ் அண்ட் விட்ஜெட்ஸோட ஃபாண்ட் ரிலேட்டடான ஃபிக்சஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் யூஏ அதாவது யூஏ யூஎக்ஸ் அண்ட் ஆக்சசபிலிட்டியும் இருக்குல்ல, ஸோ அது ரெண்டுத்துக்கான விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த
குனோம் ஷெல் 4.2 இந்த விஷயத்தில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோடய என் சைடில் இருந்த கடைசி நியூஸ். ஸோ வேறு யாருக்காவது ஏதாவது நியூஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இது கடைசி நியூஸ் வந்து இமேக்ஸ் பற்றி ஒரு இது பார்க்கலாம். ஸோ இமேக்ஸ் 29 நான் லேட்டஸ்ட் நியூஸ் படிச்சுட்டு இருந்தப்ப நம்மளோட தமிழ் 99 கீபோர்டு லேஅவுட் வந்து அதில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னும் 29 வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ இது இன்னும் ப்ரீ டெஸ்ட் வேர்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இமேக்ஸ் 29 வரப்போ நம்மளால் என்ன சொல்கிறது, ஸோ நீங்கள் மொத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கீபோர்ட் லேஅவுட் மாற்றாமல் ஜஸ்ட் வந்து அந்த எடிட்டர்லேயே நீங்கள் வந்து லேஅவுட் மாற்றிட்டு நீங்கள் தமிழ் இதெல்லாம் வந்து டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ அது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ 29 வரட்டும், நம்ம கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இதை லைவாக வந்து பார்க்கணும்.